Hello student, welcome to GS Artway. I am going to teach corn in watercolor. The corn oda point ungalku theriyum, and the corn vandu oru 2 cm la inda start pannunga. Adoda shape lighta chinnadil endu perusai thirupavum last ending vandu thirumiyum kammi aganum. Ipa adoda width and height na ungalku solren. Measurement scale eduthukenga. Scale la pathina width vandu 7 cm or 6 cm. 7 ல 6 குள்ள இருக்கலாம். ஹைட் வந்து 21 ல இருந்து 23 வரையும் இருக்கணும். 23 cm. எல்லாமே நோட் பண்ணீங்க. நோ இன்சஸ் தி சென்டிமீட்டர். சோ இப்ப ஒரு கான் போட்டா நல்லா இருக்காது. சும்மா அதுல ஒரு குரூப்பா இருக்கிற மாதிரி இல்லனா ஒரு கான் மேல இன்னொரு கான் இருக்கிற மாதிரி. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு கான் கீழ இருக்கு. அதுக்கு மேல ரெண்டு கான் சும்மா அப்படியே செட்டில் ஆகிருக்க மாதிரி ஒரு ஃபீல். அதை வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஷேடோ இதில் விடும், இதோட லைட்டிங் அங்கே மாறும். இப்படி நம்ம ஒரு கம்போசிங் ஸ்டைல் இருக்குது. ஒரு ஆர்ட்டுக்குன்னா ஒரு ஸ்டில் லைஃப் பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எப்பொழுதுமே ஒரு ஸ்டைலாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் அதை டீச் பண்ணதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், இப்போ நம்ம வந்து கானோட இப்போ கார்னோட ஹஸ்க் வந்து லைட் டோனாக இருக்கும். அதாவது அதோடைய தோகை வந்து ரொம்ப லைட் டோனு, லெமன் எல்லோ வித் சாப் க்ரீன். லெமன் எல்லோ நல்லா அதிகமாக எடுங்க. சாப் க்ரீனை இப்போ தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன், உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ரொம்ப லைட் டோன்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் எடுக்கணும். வாட்டர் கலரை பொறுத்த வரைக்குமே லைட் டோன்லேருந்து தான் டார்க் போகணும். எடுத்தோன்னே டார்க்கு போயிடாதீங்க. அப்புறம் ப்ரஷ் நம்பர் கொஞ்சம் திக்கான நம்பரே வச்சுக்கலாம். நம்பர் வந்து நான் 9 or 10 வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக லைன்ஸாக வரணும். லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா அந்த ஹஸ்கில் லைன்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். கான் சாப்பிடும் போது, கான் வீட்டிலலாம் செய்யும் போது பார்த்துக்கலாம். நிறைய அப்படியே ஹேர் லைன்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை அழகாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஒரு தொகைக்கும் இன்னொன்றுக்கும் இடையில் கொடுக்குற இந்த டார்க் டோன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ பிரித்து காமிக்கணும், ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறது, டிவைடட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிவைட் பண்ணி இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அப்போ வந்து அந்த இடையில இருக்கிறதுக்கு கொஞ்சம் சாப் க்ரீனோட ப்ளூ கலந்துங்க. மீன்ஸ் டார்க் ப்ளூ, பர்ஷியன் ப்ளூ கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். டார்க் எங்கெங்கே வேணுமோ கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அந்த ஹஸ்க் வந்து ஒரு பக்கம் டேர்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டேர்னுக்கு பின்னாடி எனக்கு அந்த சோளம் இன்னொரு கானோடைய இது வருது, வந்து டார்க் கலர் வருது. ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒன்று ஃப்ரண்டில் இருக்குது, ஒன்று பேக்கில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கணும். அதுதான் இப்போ ட்ரை பண்ணுறோம். ஹேர்லைன் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். நம்ம லார்ஜ் சைஸ் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது நம்ம ஸ்மூத்தாக வரணும்னா நிறைய ஃப்ரீக்வன்ஸ் ஆஃப் பெயிண்டிங் பண்ணால் தான் வரும். பட் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது நம்பர் 6, ப்ரஷ் நம்பர் 6. இந்த ஸ்மால் ஹேர் அப்படியே அதில் மேலே அந்த லைன்ஸ் வந்து அவ்வளோ தின் லைன்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி. இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது லெமன் எல்லோ. லெமன் எல்லோ ஒன் சைடு டாப்பில் வந்து லெமன் எல்லோ லைட்டிங் இருக்கிறதுனால அப்படி கீழே வந்து கேம்போச் கொடுக்கணும். கேம்போச் அப்படின்னு டார்க் எல்லோ, மேலே லைட் எல்லோ, கீழே டார்க் எல்லோ. ஸோ ரெண்டுக்கும் மர்ஜ் பண்ணிவிடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எம்டி ப்ரஷ் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம இப்போ இதை பாயிண்ட் லைன்ஸ் எடுத்துகிட்டு பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சில்க் ஆட்டம் ஒரு சில்க் இருக்கும் இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அது வந்து லைட் ப்ரௌன் அண்டு டார்க் ப்ரௌன். ப்ரௌன் ஷேனா மட்டும்தான் எடுத்திருக்கேன். லைட் டோன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து 000 அந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நான் இப்போ கொடுக்கறது எல்லாமே வாட்டர் கலர் அப்படிங்கிற ஸ்டேஜே வந்து ட்ராயிங் ஸ்கில் அதிகமாக இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். தென் இப்போ நான் வந்து அதோடைய அந்த ஸ்டிக் பகுதி, இது வந்து கேம்போஜ் வித் க்ரீன், தென் ப்ரௌன் ஷென்னா. ப்ரௌன் லைட்டாக ஒரு டோன் மாதிரி கொடுத்துடணும். அது பிரித்து அப்படி வந்து மல்டி, அதாவது ஒரு ரோல் ஆட்டம் தெரிகிற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு டார்க் ப்ரௌன் பாயிண்டடாக கொடுங்க. இந்த மாதிரி
ஆக்சுவலி என்கிட்ட இருக்கிற என்னுடைய ஜிஎஸ் ஆர்ட்வே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இதை பண்ணிடுவாங்க. வெளியிலேருந்து கற்றுக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், முடியலன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது. மெயினாக இது ஓன்லி ஆன்லைன் கிளாஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இருக்கிறனால டவுட் இருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ ஒன்று தேர்ட் ஒன் போடுறோம். தேர்ட் ஒன் ரொம்ப லைட் ஒன்னாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு திருப்பி சாப் க்ரீன், ரெண்டு பக்கமும் கொஞ்சம் டார்க் கொடுக்கணும். சென்ட்ரா மேலே வந்து டாப் லைட் இருக்கிறனால லைட் டோனாகவே இருக்கட்டும். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அந்த கான் வந்து ரொம்ப டார்க்கான ஒரு ரவுண்ட் சர்க்கிள் எடுக்கணும். பிகாஸ் அது வந்து மேலே இருக்க கானுடைய ஷேடோ அது மேலே விழுகிற மாதிரி காட்டுறோம். அது கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போது ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை ஆன பிறகு ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக கொஞ்சம் நான் டைமிங் விடுறேன். மற்ற ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு அந்த டார்க் டோன் எடுக்கலாம். இப்போ எந்த மாதிரி வைக்கிறேன்னு பாருங்கள். ஃப்ளாட்டாக வைக்கக்கூடாது, ஏன்னா கானோட ஷேப்பு சிலிண்டர் ஷேப்னால் அதுக்கு மேலே இந்த கானோடைய ஷேடோ விழும் போது ஷேடோ இப்படி தான் இருக்கும். ஸோ அதை கவனிச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். இந்த டார்க்குக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத பர்ஷியன் ப்ளூ அண்ட் வர்டியன் க்ரீன். பர்ஷியன் ப்ளூ வர்டியன் க்ரீன் இன்னும் நல்ல ஒரு டார்க் டோன் டார்க் க்ரீன் ஃபீல் வரும். ஸோ அதை கொடுத்துருக்கேன். ஹாய் ஸ்டூடெண்ட், இது வந்து டார்க்கு வந்து எப்பொழுதும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஹெவி டார்க்கு கொஞ்சம் ட்ரையான பிறகு ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் நம்ம கொடுத்த லைட்டிங் அழகாக இம்போஸ் ஆகும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு ஆப்ஜெக்ட் லைட் அண்ட் டார்க் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் அடுத்து பண்ணிகிட்ருக்கிறது கர்னல். கர்னலோட வந்து டிவைடு எப்படி பண்ணணும், ஈக்குவலாக இருக்கணும் அந்த ஸ்பேஸ் டிவைடட். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். லைன்ஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்ம சோளம் சாப்பிடும் போது பார்த்துருப்பீங்க, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இருந்தாலும் மேக்ஸிமம் ஈக்குவலாக வர மாதிரி டிவைட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ப்ரௌன் சின்ன அவுட்லைன் எடுத்திருக்கேன். டாப்பில் இருக்கிற ஒரு ஃபோர் லைன் ஒன்லி ஆரஞ்சு, கீழே இருக்கிறது மட்டும் உங்களுக்கு ப்ரௌன் சென்னா எடுத்துகிட்டு அந்த மாதிரி லைன்ஸு பொறுமையாக 000 or 1 இந்த மாதிரி நம்பர் ப்ரெஷ்ஷை நான் திருப்பி சொல்கிறேன், நம்பர் 000 or 1 வச்சுக்கோங்க. அழகாக ஒரு மோல்டட் ஷேப்பாக எடுங்க. இதை எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்ணுவீங்க, ஸ்கொயர் ஸ்கொயராக பிரிப்பீங்க, அப்படி பிரிக்கக்கூடாது. இதை வந்து மோல்டடாக நீங்கள் சோளம் சாப்பிடும் போது பார்த்துருப்பீங்க அந்த கர்னல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு வாட்டி முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு கூட போடுங்க, ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி மேலே ஒரு டாப் லைட் இருக்கட்டும், டாப் லைட் இருக்கிற மாதிரி நம்ம பிரிக்கணும். ஸோ டாப் லைட் இருந்து அதுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுக்குறோம். அப்போ என்ன செய்யணும், கீழே வந்து நான் இப்போ அடுத்த மூமெண்ட்டாக தான் பண்ண போகிறேன். கீழே வந்து ஒரு ஆரஞ்ச் ஸ்டோன் கொடுத்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் தன்னாவே பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும் போது மேலே இருக்கிறது டாப் லைட்டில் இருக்கும், கீழே வரும்போது கொஞ்சம் டார்க்கான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ எப்போவுமே ட்ராயிங்கோடைய பென்சில் ஷேடிங் கலரிங்க்கு ரொம்ப முக்கியம். எந்த ஆப்ஜெக்டை எங்கே லைன்ஸை எப்படி எடுக்கணுங்கிறது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. மேலே வந்து அந்த லைன்ஸுக்கு தகுந்த மாதிரி, கீழே வரும்போது கீழே இருக்கிற அந்த கானோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். இப்போ நான் வந்து டார்க்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆரஞ்ச் டோனு ஈச் ஒன் நம்ம வந்து கலர் பண்ண முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ரொம்ப டைமிங் எடுக்கும், ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. எஸ், இந்த மாதிரி. இப்போது ஒரு கானுக்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு நான் ஸ்ப்ரெட் அது லைட்டாக ஒரு கேம்போச்சு இல்லை ஆரஞ்சு அந்த மாதிரி வைட்டுட்டு லைட்டாக பிரித்து காமிக்கணும் இல்லையா, அது தனித்தனியாக முத்து முத்தாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பண்ணுறோம். இப்போ ஹைலைட்டுக்கு ஒயிட்டு, ஹைலைட் ஆல்மோஸ்ட் பேப்பர் ஒயிட் விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பேப்பர் ஒயிட்டு விடுறதுங்கிறது இந்த சின்ன சின்ன ஆப்ஜெக்டில் கஷ்டம். அதனால் நான் பேப்பர் ஒயிட்டுக்கு அதெல்லாம் ஒயிட்டே எடுத்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டஃப்பான ஒர்க் எடுத்து பண்ணும்போது அது நல்லா வந்துட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 or 2 times ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம்லே வந்துருமானா கஷ்டம்தான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி
ஆனால் ப்யூர் ஒயிட் எடுத்துட்டு டாட்டடாக ஹைலைட் மட்டும் எங்கெல்லாம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் வச்சுருக்கேன். ஒரு 2 லேயருக்கு வச்சா போதும். ஓகே, திஸ் இஸ் எனஃப். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கீழே அதோடைய டெப்த்து ஷேடோ கொடுத்துடலாம். ஷேடோக்கு நான் கலர் சொல்கிறேன், பர்ஷியன் ப்ளூ, ப்ரௌன் சென்னா, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு கிரே டோன் வரும். எப்பொழுதுமே அந்த கிரே டோன் வந்து ஷேடோஸ்க்கு எல்லாத்துக்கும் அழகாக இருக்கும். ஸோ சப்போஸ் அதில் வந்து கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணணும், டிஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்காலட் ரெட்டு கலந்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து இதுக்கு அந்த ப்ளூ ஷேடில் தான் கொடுக்குறேன், கிரே டோனு பர்ஷியன் ப்ளூ வித் ப்ரௌன் சென்னா. அதோட டெப்த்து கொடுத்துருங்க, ஏன்னா அது ஆல்மோஸ்ட் நல்ல அடி பகுதி அப்படிங்கும் போது நல்ல டெப்த் அங்கே இருக்கணும், டீப்பாக ஒரு டெப்த் இருக்கணும். இப்போ ஸ்மால் சைஸ் ப்ரஷ் எடுக்காதீங்க, கொஞ்சம் ப்ரஷ் நம்பர் வந்து 11, 10, 11 அந்த மாதிரி 12 இது மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது ஒரு ஆஷ் கலர், ஆஷ் கலருக்கு வேறு எதுவும் இல்லை, ப்ளூ வித்து ப்ரௌன் மிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு லைட் டோனாக கொடுங்க, லைட் டோன் கொடுத்துட்டு நம்மளுக்கு எங்கே ஹெவி டார்க் வேணுமோ செகண்ட் டைம் வைக்கிறேன். இப்போ நான் செகண்ட் டைம் வைக்கிறேன், ஃபஸ்ட் டைம் லைட் டோனு, அதுலேயே ஒரு டெப்த்து. நம்ம எப்பொழுதுமே ஒரே டோனில் ஃபேமிலி டோனில் தான் டார்க் வைக்கணும். அவ்வளோதான், இந்த கார்னோடது முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் டைம், வெரி நைஸ் ஒர்க், ட்ரை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். And one thing, in between நிறைய names and அட்மிட் கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. என்னென்னா இது வந்து என் கிளாஸ் டைமில் என் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லிக் கொடுக்கும் போதே நான் வந்து வெளியிலேருந்து விரும்புகிற எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் போட்டுட்ருந்தேன். ஸோ இடையில உங்களுக்கு நேம்லாம் வந்திருக்கும், அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்தால் சாரி. ட்ரை பண்ணுங்கள். இதோடைய ஹைட் வந்து திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், 20 and 21 சென்டிமீட்டர், வித் வந்து 6 and 7 சென்டிமீட்டர். இந்த டிவைட் அழகாக போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். ஆல் தி பெஸ்ட், பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக்.